அலாம் வலைக்கும் வெல்கம் டு எங்கள் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்லப்பம் எக் புடிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் அரைமுடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் அதை பால் எடுக்கிறேன் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை மூடி தேங்காய்க்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் அதை மிக்சரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோங்க அடித்து வச்ச முட்டையை நம்ம தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து குக் ஆனதுக்கப்புறம் அந்த சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை டம்ளர் திக்கான பால் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா வட்டலப்போ நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக பால் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஒரு கரெக்டான அளவு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு அந்த மூடி மேலே நான் ஒரு சின்ன ஒரு கனமான ஒரு கப்பு வச்சுருக்கேன் எதுக்காகனா தண்ணி மேலே மேலே வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நான் அதை வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நாலு விசில் வைங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வட்டலப்பம் அது வெந்திருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கத்தியை வச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே நல்லா ஊற்றி விடுங்க நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு